ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வினோத். எனக்கும் உங்களை மாதிரி நிறைய ஊர் சுற்றி பார்க்கணும்னு ஆசை. ஒவ்வொரு ஊர்லேயும் லோக்கல்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச நிறைய அழகான இடங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் லோக்கல்ஸ் கிட்ட பேசி அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு ரெகுலர் டூரிஸ்ட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தனித்துவமான இடங்களுக்கு போய் ரசிப்பேன். என்னுடைய பயணங்களில் முக்கால்வாசி அந்த ஊர் மக்கள் எப்படி பயணம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நானும் பயணம் பண்ணுவேன். இந்த முறை என் கூட என்னுடைய மனைவியும் என் பையனும் வந்திருக்காங்க. இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் வந்திருக்கிறது வந்து இந்தியாவின் எல்லையான ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் இந்துக்களின் புனித ஸ்தலமாக கருதப்படுது. சீதையை ராவணன் இலங்கைக்கு தூக்கிட்டு போனப்புறமா ராமர் இந்த வழியாக தான் போய் சீதையை மீட்டுட்டு வந்ததாக நம்பப்படுது. இந்த இடம் தான் தனுஷ்கோடி. 1964 ஏற்பட்ட புயலப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிருச்சு. இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தது தான் அப்போ இருந்த ரயில்வே ஸ்டேஷன். இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் தனுஷ்கோடியில் இருக்குது. பழைய இடிஞ்சு போன சர்ச்சு, போஸ்ட் ஆஃபீஸு, ஸ்கூலு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. தனுஷ்கோடியில் மீன் சாப்பாடும் பயங்கர ஃபேமஸு. இங்கே லோக்கல்ஸ் பண்ணுற மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மீன் வறுவல் கூட சூப்பராக பண்ணுவாங்க இவங்க. மீன் குழம்பு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இவங்க பண்ணுற மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். இங்கே யாரு அப்படியா இர்பான் போட்டா முன்னாடி? ஆமா ஆமா, இர்பான் போட்டிருக்காரு. சரி சரி, சூப்பர் சூப்பர். இந்த ரொம்ப நாள் போய் கடலில் கடந்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு தான் அந்த கறி இறால் வரும், கருப்பாக இருக்கும் அந்த இறால். அது வந்து அதிகமாக வந்து பெருசாக லாப்ஸ்டர். ஆமாம், பெருசாக அது வர்றது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அவங்க கடல்லே கிடப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த இறால் கிடைக்கும். அது வந்து ரொம்ப ஆடி கிடக்கும். நம்ம கடை போட்டு பார்த்தா வரும், பாட்டி மிஷின் போட்டு பாருங்களேன். வரும் நாங்கள் ரெண்டு மீன் சாப்பாடு, அப்புறம் கனவா ஃப்ரை, அப்புறம் எறா ஃப்ரை ஆர்டர் பண்ணோம். கனவா எறா எல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக அவங்க கட் பண்ணி மசாலாலாம் போட்டு அப்படியே வறுத்துருந்தாங்க. நாங்கள் ரெண்டு மீன் சாப்பாடு வாங்கினோம். ஒரு மீன் சாப்பாடு 100 ரூபாய், அதுக்கப்புறமா கடம்ப ஃப்ரை 100 ரூபாய்க்கு வாங்கினோம், அப்புறம் எறா ஃப்ரை 100 ரூபாய்க்கு வாங்கினோம். கடம்ப ஓகே, எறா வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு.
ஒருவேளை நாங்கள் போனப்போ மீன்பிடி தலைக்களமாக இருந்துச்சு, ஒருவேளை அதனால் ரேட் ஏறிடலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உனக்கு இல வேணுமா? சரி, நீங்கள் சாப்பிடுங்க, அம்மா உங்களை இலையில இருந்து சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்களா? ஒரே ஜாலி, ஒரு கிளை வச்சோன்னு. அருமையா இருக்கு. எங்க போறீங்க? எங்க போனீங்க? அரிச்சல் முனை. இப்ப எங்க இருக்கோம் நம்ம? தனுஷ்கோடி பாட்டி மெஸ். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மீன் சாப்பிடுறோம். என்ன சாப்பிடுறோம்? மீன். கதிர் யாரா? சென்னையில இருந்து ராமேஸ்வரம் நினைவு ஒரு சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தனுஷ்கோடி என்றைக்குமே எங்கள் நினைவில் இருக்கும், உங்களுக்கும் இதே மாதிரி நினைவுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 5 நாள் ட்ரிப்புக்கு எங்களுக்கு டோட்டலாக டிரான்ஸ்போர்ட், அக்கமடேஷன், ஃபுட்டு எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் செலவாச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ செலவாச்சு, ட்ராவல் பண்ணுறப்ப எப்படி செலவை குறைக்கிறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.